கிங்டம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செட்டிநாடு ஸ்பெஷல் கத்திரிக்காய் கோஸ்மல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கத்திரிக்காய் கோஸ்மல்லி இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் கோஸ்மல்லி பண்றதுக்கு 4 கத்திரிக்காய் எடுத்துக்கேன். அதோட ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கேன். கோஸ்மல்லிக்கு எப்பவுமே கத்திரிக்காய் நல்லா பெருசா இருக்கணும். கத்திரிக்காய் வாங்கும்போது எப்பவுமே இந்த காம்பு செக் பண்ணி வாங்குங்க. காம்பு நல்லா கனமா இருந்தால கத்திரிக்காய் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இது ரெண்டையும் குக்கர் panல சேர்த்து நம்ம வேக வச்சிரலாம். உருளைக்கிழங்கு இப்படி நாலா வெட்டிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் இப்படி நாலா வகுந்துட்டு உள்ள பூச்சி எதுவும் இருக்கான்னு நல்லா இப்படி செக் பண்ணிட்டு இதல சேர்த்துக்கலாம். இதல இப்ப 2 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுக்க போறோம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இத நல்லா ஆற வச்சிருக்கேனா இதோட தோலை உரிச்சிட்டு இதோட காம்பு பகுதியை எடுத்துறலாம். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். இத நல்லா மசிச்சு வச்சிரலாம். இப்போ நம்ம மசிச்சு எடுத்துட்டோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டி ரெடியா வச்சிருக்கோம். தாளிச்சு விட்டுறலாம். நான் கடாய் காய் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சதும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். அதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதை சிம்ல வச்சு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதுல மசிச்சு வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வேக வச்ச தண்ணி இருக்கு, அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை மறுபடியும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்பதான் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு நல்லா டேஸ்டா இருக்கும். அரை நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி ஆயிருச்சு. இப்ப கோஸ்மல்லி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க என்ன எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.